துறை இந்திய காலகட்டங்களில் மக்களுக்கு இன்றியமையாத ஒன்றாகும். இந்த காவல்துறை வெள்ளையர் நலனுக்காக உருவாக்கப்பட்டதாகும். இந்த காவல்துறை சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தது. சுதந்திரம் கிடைத்ததற்கு இங்கு சுதந்திரம் பெற்ற மக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த காவல்துறையில் அதிகாரிகள் வந்து எப்போதும் அதனுடைய ஊழியர்களை மிக கேவலமாக நடத்துவார்கள். போடா வாடா என்றுதான் அவர்கள் பேசுவார்கள். தமிழகத்தின் தென்பகுதியில் ஒரு சாதாரண சப்இன்ஸ்பெக்டரை அந்த காவல்துறையுடைய கடைசி கடைநிலை ஊழியர், அதாவது ஒரு போலீஸ்காரன் எஜமான் என்று தான் அழைக்க வேண்டும். ஆனால் ரிசர்வ் போலீஸில் உள்ளவர்களை துரை என்று தான் அழைக்க வேண்டும். வெள்ளையன் போன பின்பு கூட அவன் தோய்ப்பு வைத்த பழக்கங்கள் போகவில்லை. இந்த ஆண்டான் அடிமை முறை போலீஸார் மத்தியிலே வெறுப்பை வளர்த்து கொண்டே வந்தது. இந்த காலகட்டம் வளர வளர ஒரு கட்டத்திலே படித்த இளைஞர்கள் காவல்துறையில் வந்த பின்பு அந்த இளைஞர்கள் மனதிலே உத்வேகம் தூண்டியது. தன்னை சுற்றியுள்ள மக்களெல்லாம் போராடும் போது நாம் மட்டும் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற ஆதங்கம் அந்த போலீஸாருக்கு ஏற்பட்டது. 1153 அன்று தமிழ்நாடு ஒரு முதல் போலீஸ் போராட்டத்தை சந்தித்தது. அதன் கர்த்தா சின்னையன் என்ற செயலாளரும், இன்னொரு பெயர் ஞாபகத்தில் இல்லை, அந்த இரண்டு போராளிகளும் சேர்ந்து தமிழ்நாடு போலீஸை போராட்ட களத்திற்கு அழைத்து வந்தனர். அது இந்தியாவின் முதல் போலீஸ் போராட்டம் என்று கூட சொல்லலாம். என்ன போராட்டம்? அப்படி கொடி பிடிக்கவில்லை, கோஷம் போடவில்லை, 6 நாள் வேலை பார்த்து 7வது நாள் என்னை வேலை வாங்கும் போது எனக்கு 1 நாள் சம்பளத்தை கொடு என்றுதான் கேட்டார்கள். வேறொன்றுமில்லை. ஆனால் அவர்கள் அந்த ஏறத்தாழ 1153 அன்று சம்பளம் வாங்குகிறாயா இல்லையா என்று கேட்டார். நாங்கள் சம்பளம் வாங்க மாட்டோம், எங்களுக்கு இந்த 7வது நாள் வேலைக்கு சம்பளம் கொடு, இல்லாவிட்டால் நீங்கள் ஓய்வு கொடு என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் அன்றைய அரசு, ராஜா தலைமையில் இருந்த அரசு மறுத்து விட்டது. ஓய்வும் கொடுக்க மாட்டாங்க, இதுவும் கொடுக்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது உடனே. ஆனால் மற்ற அரசு ஊழியர்களுக்கு இந்த சலுகை வந்து லீவு இருக்குல்ல, மற்ற லீவு போடுறாங்க. லீவும் கிடையாது, அந்த 1 நாள் சம்பளத்துக்கு ஓய்வு கிடையாது. இதனை கட்டணிங்க. இந்த காலகட்டத்தில் 1 நாள் அனைத்து போலீஸாரையும் சென்னையில் இன்றைக்கு இன்றைய ராஜரத்னம் ஸ்டேடியம் என்று பெயர் பெற்ற இதுக்கு எல்லா போலீஸாரும் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. அழைப்பு என்று சொல்வதை விட ஆர்டர் என்றே சொல்லலாம், உத்தரவு. ஆனால் எல்லோரும் பெரியம் ட்ரெஸ்ஸோட வாங்க, கத்தி வேண்டாம், துப்பாக்கி வேண்டாம், எல்லாரும் பெரேடு கிரவுண்டு வாங்க. அது வழக்கமாக ஒரு அழைப்பு தான். வந்த உடனே மலபார் ஸ்பெஷல் போலீஸை வச்சு சுற்றி வளைக்காங்க. துப்பாக்கி முறையில் இப்போது சம்பளம் வாங்குகிறாயா இல்லையா என்று கேட்டார்கள். அனைவரும் நாங்கள் வாங்க மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். உடனே மலபார் ஸ்பெஷல் போலீஸை வைத்து தன்னுடைய சொந்த போலீஸை தாக்குகிறார்கள், அடிக்கிறார்கள். அவருடைய அருகே இருந்த அவர்கள் குடியிருப்பிலிருந்து பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். சுதந்திர இந்தியாவில் ஒரு சோகமான சம்பவம். இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை ராஜாஜி அவர்களிடம் போகிறது. ராஜாஜி முதல்வரை சொல்லுகிறார், இந்த போலீஸ்காரனுக்கு எந்த வேலையும் தெரியாது, இவன் இங்கேயே வந்து பழகி போய்விட்டான், இவன் வெளியே போனால் சமூக விரோதியாக மாறிவிடுவான், அவன் குடும்பத்தை நடுத்தர நின்றுவிடும், எனவே தகுதியுள்ள நபர்களை தீயணைப்புத்துறைக்கும் தகுதியற்ற நபர்களை வெளியேவும் அனுப்பிவிடுவோம் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலேயே அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலேயே நிறைய போலீஸாரை அன்று ராஜாஜி அரசு டிஸ்மிஸ் செய்தது. பின்னொரு சந்தர்ப்பத்தில் முதலில் சொன்னது போல அதனுடைய தலைவர் எத்திராஜ், அவர் ஏற்கனவே மைசூர் சமஸ்தானத்தில் போராட்டம் நடத்தியவர், அந்த அனுபவத்தோடு சென்னை போராட்டத்தை நடத்தினார். அவரையும் சென்னையாவையும் டிஸ்மிஸ் செய்து விடுகிறார்கள். நிறைய மலையாளிகள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த போலீஸ் சங்கத்துக்கு இருந்ததால் அவர்களையும் அவர்கள் விரட்டி அடித்து விடுகிறார்கள். இறுதியாக இந்த தீ கரண்டு கொண்டே இருந்தது. படித்த இளைஞர்கள் இந்த துறைக்கு வருகிறார்கள், அவர்கள் சமூகத்தை பார்க்கிறார்கள். நம்மை விட குறைந்த வேலை செய்கிறவன், குறைந்த படிப்பாளி நம்மிலும் சிறப்பாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான் என்ற ஒரு சமூக பார்வையை அவர்கள் தொத்திக் கொண்டனர். இந்த காலகட்டத்தில் தான் போலீஸ் போராட்டம் வரும் என்று
போலீஸ்காரர்களுக்கு தெரியாமே ஒரு செய்தி தன்னை சுற்றி உதவுவதை அவர் உணர்ந்து பார்த்தான். அப்போது ஆங்காங்கே போலீஸ் சங்கங்கள் துவக்கப்படுகின்றன, ஆனால் எதுவுமே ஓப்பனாக அதாவது வெளிப்படையாக வரவில்லை. எப்போது இது? 1979 வரை. அந்த காலகட்டத்திலே திருப்பரங்குன்றத்திலே ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு தகராறு நடக்கிறது. அந்த தகராறில் இரண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உடனடியாக என்ன நடக்கிறது? அனைத்து வக்கீல்களும், தமிழகத்தில் உள்ள அனைத்து வக்கீல்களும் எம்ஜிஆருக்கு நெருக்கடி வருகிறார்கள். அந்த சப் அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய், கைது செய், அப்பதான் நாங்கள் வந்து நீதிமன்றம் செல்வோம். எம்ஜிஆர் அதற்கு வளைந்து கொடுக்கவில்லை. உங்களுக்கு சங்கம் இருக்கிறது, போராடுகிறீர்கள், அவர்களுக்கும் ஒரு சங்கம் இருந்தால் ஏன் போராட மாட்டார்கள்? எனவே நான் அவர்களுக்கு சங்கம் கொடுக்கிறேன், நாளையே கொடுக்கிறேன் என்று அறிவிப்பு செய்துவிட்டார். அடுத்த கணம் நாடு கொடுக்க போலீசார் ஏதோ ஒரு விடுதலை பெற்றவர்கள் உணர்வு மேலோங்கிவிட்டது. அவரவன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான், கூட நிமிர்ந்தான் என்பது போல ஒவ்வொரு போலீசாரும் தனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக நினைத்து ஆங்காங்கே சங்க வேலைகளை துவங்கிவிட்டனர். கன்னியாகுமரி முதல் திருத்தணி வரை இப்படி பற்பல இடங்களில் போலீஸ் சங்கம் தானாகவே உடைத்து விட்டது. இந்த காலகட்டத்தில் அதன் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்த ஒரே நபர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. அத்தனை போலீஸ் ஆபீஸரும் ஏதோ பிரளயம் வந்தது போல பதட்டினார்கள். ஐயையோ, கேடுகட்டு போய்விட்டது, இனி சங்கம் கிடைத்தால் போலீஸ்காரனுடைய பிள்ளையை சைக்கிளில் பள்ளிக்கு அழைத்து போக வரமாட்டான், அவன் வீட்டு துணிந்து வைக்க வரமாட்டான், அவன் சமையல் வேலைக்கு செஞ்சுட்டு வரமாட்டான், அவனுக்கு பெண்களை கூட்டிவிடும் வேலைக்கும் வரமாட்டான். இப்படி பல நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்க வேண்டுமே என்ற கவலை அவர்களுக்கு ஏற்பட்டு போலீஸாரை பற்றி தகவலான தகவல்களை அரசுக்கு அனுப்பிக்கொண்டே இருந்தார்கள். இந்த காலகட்டங்கள் வடநாட்டில் ஏற்கனவே போலீஸ் போராட்டம் பஞ்சாப்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆயுதப்படையில் அதனுடைய பாய்ச்சல் கூட தமிழகத்தில் இருந்திருக்கலாம். இப்படி இருக்கும்போது தமிழகத்தில் நயனாதாஸ் என்ற ஒரு சப்இன்ஸ்பெக்டரும் பிரிட்டோ என்ற சப்இன்ஸ்பெக்டரும் ஒரு சங்கத்தை காவல்துறை ஆய்வாளர் வரை சங்கம் வேண்டும் என்று வெளியே வந்தார்கள். சென்னையைச் சேர்ந்த நாங்கள் தமிழ்நாடு காவல் மனோரிமை சங்கம் என்ற ஒரு சங்கத்தை துவக்கியிருந்தோம். அது தலைமை காவலர் வரை. ஆனால் அரசு செய்தது என்ன என்றால், தலைமை காவலர்கள் சங்கம், அதுக்கு மேலே ஒரு சங்கம் வச்சுக்கலாம்னு சொல்லிச்சு. ஆனால் நயனாதாசும் பிரிட்டோவும் அரசு ஆணைக்கு எதிராக காவலர் முதல் ஆய்வாளர் வரை என்ற சங்கம் என்று அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். இது அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது போல இருக்கு. ஏன்னா நாடாளு முதல்வர் போலீஸாருக்கு சாதகமாக இருக்கிறாங்க, ஆனால் அதனுடைய அதிகாரிகள் அத்தனை பேருமே வந்து போலீஸாருக்கு எதிராக இருந்தாங்க. இது முதல்லயே வந்து ஒரு முரண்பாட்டின் பாதையிலேயே சென்று கொண்டிருந்தது. இதை அந்த விவாத பொருளாக கூட எடுத்துக்கலாம். இடதுசாரி சிந்தனையாளர் எல்லாருமே இந்த போலீஸார் சங்கம் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அந்த போலீஸார் மிக மிக பாதிக்கப்பட்டவர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரி கட்சிகள் தான். ஆனால் எந்த போலீஸாரால் பாதிக்கப்பட்டாங்களோ இடதுசாரி சிந்தனையாளர்கள் போலீஸாருக்கு துணை இருந்தார். இந்த காலகட்டத்தில் திடீர்னு 1979 செப்டம்பர் மாதம் 25 சென்னை அமைந்தகரையில் உள்ள அலைவசி பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது. அது உளவுத்துறையால் போடப்பட்ட செய்தி. அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் 15 போலீஸ் போராட்டம் வருகிறது, போலீஸ் சங்கம் அறிவிப்பு என்ற செய்தி வால் போஸ்ட்லேயும் இருந்துச்சு, பத்திரிகையிலையும் இருந்துச்சு. இந்த செய்தி வந்து அது என்ன நினைத்தது என்றால், உளவுத்துறை அரசும் இது வளரும் முன்பே இதை வந்து நம்ம அழிச்சிட்டா நமக்கு நல்லது என்று உயர் போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். அது எம்ஜிஆருக்கு தெரியுமோ தெரியாமல் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த செய்தி வந்து போலீஸாருக்கு ஒரு வலுவான ஊன்றுகோல் பொருள் ஆயிடுச்சு. ஓ, போலீஸ் போராட்டம் வருது, இது சிஐடிக்காரங்க அதாவது உளவுத்துறை செஞ்ச சரியாக நினைக்கல, எங்களை மாதிரி சங்கத்தினுடைய மேல் பொறுப்பில் இருந்தவங்க தான் யோசிச்சோம், இது உளவுத்துறையின் வேலை இருக்கு. ஆனால் சாதாரண போலீஸ் அத்தனை பேரும் போலீஸ் போராட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. திடீர்னு 1979 அக்டோபர் 10 சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் மாதிரி 500 போலீஸார் திரண்டில் இருந்து ஒரு 10 உண்ணாவிரத்தில் உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, சங்க உரிமை வேண்டும், எங்களுக்கு சமத்துவம் வேண்டும்,
ஆடலி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு மூன்று நாள் கோரிக்கை வச்சு, ஆனால் என்னென்ன கோரிக்கை கோரிக்கை மொத்தமான கோரிக்கை வந்து சங்க உரிமை வேண்டும், ஆடலி முறை ஒழிக்கப்படாது. இந்த ரெண்டு தான் பிரதான கோரிக்கை. மீதி எல்லாம் பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. உடனே என்ன நடக்கு அப்படின்னா, பேச்சுவார்த்தை தூங்குறாங்க. வாங்க நீங்கள் உண்ணாவிரத்தை விடுங்க அப்படிங்கிறது அது பகிரங்கமாக சொல்ல ரகசியமாக சொல்லி அனுப்பிச்சாங்க. அது முடியாது என்று சொல்லிட்டோம். அப்போ வெளியூர் வந்து பிரிட்டோ அவர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கிட்ட கேட்டோம், எப்பா நீ உண்ணாவிரதம் இருந்து தப்பு, அதனால் விட்டுட்டு ஓடனா அதை விட பெரிய தப்பாயிடும், களத்துக்கு வந்தாச்சு நீ இருந்தால் தேரணும் ஒரு உத்தரவு போடாரு. அவங்களும் உட்கார தயாராகிட்டாங்க, உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குன்னா, கடைசி கட்டம் அவருடைய பலத்தையெல்லாம் அரசனுடைய பலத்தையெல்லாம் ஒட்டுக்கூட்டி வைத்து கொண்டு இராணுவத்தையும் உஷார்படுத்தி விட்டு சென்னை கமிஷன் அலுவலகத்தில் இருக்கிற 500 போலீஸாரை கைது செய்வது என்ற முடிவோடு கூட்டத்தில் இருந்த உண்ணாவிரதம் இருந்த நண்பர்களை, அதாவது நடராசன் லோபஸ் என்ற தலைமையில் தான் அந்த உண்ணாவிரதம் நடந்துச்சு. அவர் அப்பதைய பொருளாளர் என்ன செய்கிறாங்கன்னா, எடுத்த உடனே கைது பண்ண வராங்க பிரிட்டோவை. அவருடைய தோழர்கள் அவர்களை கைது பண்ண அனுமதிக்கலை. உடனே தகராறு வருது, லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்களுக்கும் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் வந்து இறுதியாக அவர்கள் வந்து லத்தி சார்ஜ் சொல்கிறாங்க. பிரிட்டோவை நாங்கள் கடத்தி கொண்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருவோம். அங்கு உண்ணாவிரதம் சாத்மீக ரீதியில் காந்திய வழியில் உண்ணாவிரதம் வந்து தவறு என்று அவர்கள் உண்ணாவிரதம் அத்தனை பேரையும் அடித்து மண்டையை உடைத்து சிறையிலே கொண்டு அடைத்து விடுகிறார்கள். இது அன்றைய துவக்கம். இதை ஒரு போலீஸ் போராட்டம் என்பதை விட ஒரு பத்திரிகையில் போலீஸ் புரட்சி என்று கூட வர்ணித்தனர். இந்த காலகட்டங்களில் என்ன நிகழ்ந்தது என்றால், எங்களுக்கு ஆதரவாக இடதுசாரிகள் பாதுகாப்பு இருந்தார்கள், எம்ஜிஆர் அரசு என்பதற்காக திமுகவினர்கள் துணை இருந்தார்கள், ஆனால் அண்ணா திமுக தொண்டர்கள் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள். ஜேபிஆர் கூட கல்வி மேதை என்று சொல்லப்படுகிறது. ஜேபிஆர் கூட அந்த காலகட்டத்தில் சென்னைக்கு வந்து அவர் வந்து மாவட்ட செயலாளர் இருந்தார். அவருடைய தொண்டர்கள் வந்து எங்களை வந்து கல்லாலெல்லாம் அடித்தாங்க. இப்படி எங்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் நாட்டில் பரவிக்கிட்டே வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் போராட்டம் 30-33 நாட்கள் நீடித்தன. இடதுசாரி பத்திரிகைகளும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் மட்டுமே எங்களோடு இருந்தாங்க. ஆனால் வலதுசாரி சிந்தனையாளர் உட்பட அத்தனை பேருமே எங்களுக்கு எதிராக அடிகளும் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அரசினுடைய கை ஓங்கி ஏறத்தால் தமிழகம் முழுவதும் ஒரு கணிசமான நபர்கள், எங்களால் சொல்ல முடியல, 14,000 பேர்கள் இலாக்கா ரீதியான தண்டனை பெற்றார்கள். 2,000 பேர்கள் எங்களுக்கு தெரிந்த கணக்கு 2,000 பேர் டிஸ்மிஸ் செய்தார்கள். எந்தவித முன்னறிவிப்பு டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அது அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் செய்த சூழ்ச்சியெல்லாம் தெரியல. அப்போ எம்ஜிஆரும் அதுக்கு ஒத்துழைத்து விட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே இது பரவலாக வருகிறது. 1980 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது போலீஸார் எம்ஜிஆர் அரசுக்கு எதிராக இருந்து திமுகவுக்கு ஆதரவாக நாடு முழுக்க ஒரு அரசியல் கட்சியைப் போல அதிமுக எதிராக செயல்பட்டார்கள். அதன் விளைவாக ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தார்கள். பின்னர் எம்ஜிஆர் தன்னுடைய ஆலோசனைகள்கிட்ட பேசும்போது, அதற்கு குறிப்பாக அமரர் சோலை அவர்கள், குசேலர் போன்ற தொழிற்சங்க பிரமுகர்கள்ட்ட பேசும்போது, உங்களுடைய தோல்வி காரணம் போலீசாரும் விவசாய தலைவர் நாராயணசாமி நாயுடு தான் காரணம் அப்படின்னு முடிவெடுக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வரும்போது எம்ஜிஆர் அரசு டிஸ்மிஸ் செய்யப்படுது. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரை எங்களை எப்படியாவது சமாதானம் பண்ணி பேச்சுவார்த்தை கலைக்கிறார். கோட்டையிலே பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது சுப சீதாராமன் அவர்கள் எங்களுக்கு துணைக்கு வருவது போல இந்த பேச்சுவார்த்தையை கெடுக்கிறதுக்காக வந்தார். எப்படியும் இந்த போலீஸார் வேலைக்கு வந்து விடக்கூடாது, எப்படியும் எம்ஜிஆர் வந்து இவங்களுக்கு சலுகை பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப குறியாக இருந்தார். ஏனென்று அவருடைய ஆசான்களுடைய அறிவுரை அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த காலகட்டங்களில் எங்களுடைய எம்ஜிஆர்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவர் சுப சீதாராமன் வந்து நான் வந்து பேச்சுவார்த்தை கலந்துக்கிடுவோம்னாங்க. அது போலீஸ் அதிகாரிகள் ஒத்துக்கிடுங்க, நீங்கள் என்ஜிஓ சங்கம் வேறு போலீஸார் பிரச்சனை வரை தலையிடக்கூடாது, நீங்கள் வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. பிறகு எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவாங்க
அப்படின்னு முடிவெடுத்தார். ராஜாமோதை கூப்பிட்டு, அமைச்சர் ராஜாமோதை கூப்பிட்டு, இந்த பிரச்சனையை மாலைக்குள்ளே முடிச்சுடுவாங்க, நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். எங்களுக்கு 4 மணிக்கு ராஜாமோகன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, வாங்க கிரீப்ஸ் கொடுக்கலாம்னா போயிட்டோம். இந்த காலகட்டத்தில் வெளியே வந்த உடனே, எங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்த உடனே, சுப சீதாராமன் அறிக்கை விடுறார். அவர் என்ஜிஓ தொழிற்சங்க சிவயோகு தலைவர், இவர் செயலாளர். என்ன சொல்கிறாருன்னா, போலீஸாருக்கு வேலை கொடுத்தா கொடுக்காவிட்டால் என்ஜிஓ சங்கம் சும்மா இருக்காது. எம்ஜிஆர் வேலை தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த பிறகு சுப சீதாராமன் ஒரு வெற்று அறிக்கை விடுகிறார், எங்களுக்கு வேலை போலீஸாருக்கு வேலை கொடுக்காவிட்டால் என்ஜிஓ சங்கம் வேடிக்கை பார்க்காது என்று ஒரு அவங்கள சீன்றமாக அறிக்கையை கொடுத்த உடனே, நாங்கள் போய் 4 மணிக்கு உட்கார்ந்துருக்கும் போது ராஜா மோகன் பத்திரிகையோடு பாருங்கள் இந்த அறிக்கை வந்திருக்கு, நாங்கள் வேட்டி தானே கட்டுறோம், நம்ம பேசிட்டோம், வேலை இன்னைக்கு உத்தரவு போடுறோங்க முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம், தலைவரும் சொல்லிட்டாங்க. ஆனால் சுப சீதாராமன், சிவஇளங்கோ சங்கத்தை சேர்ந்த சுப சீதாராமன் செயலாளர், உங்களுக்கு வேலை கொடுக்காவிட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுகிறாங்க, நீங்கள் மறுப்பறிக்கை கொடுக்குன்னு கேட்காங்க. அப்போ எங்களோட வந்து மதுரையை சேர்ந்த செங்குட்டு வந்த சப் இன்ஸ்பெக்டர், ஐயா நாங்கள் அவரை சொல்லலை, நான் எங்களுக்கு வந்தாங்க, தங்க இடம் கொடுத்தாங்க, எங்களுக்காக பேசினாங்க, எங்களுக்காக உதவி செஞ்சாங்க, ஆனால் மறுப்பறிக்கை நாங்கள் கொடுக்க முடியாது, தப்போ ரைட்டோம், நீங்கள் வேலை தாரன்னு சொல்லுறீங்க, எங்களுக்கு வேலை கொடுக்கல. ஆனால் நேற்று வரை இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக உதவின ஒரு சங்கத்துக்காரரை நாங்கள் உதாசீனப்படுத்த தயாரில்லை. ஆனால் அந்த அறிக்கைக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்துட்டார். உடனே எம்ஜிஆர்கிட்ட பிரச்சனை போச்சு, எம்ஜிஆர் விட்டுரு அப்படின்ட்டார். மறுநாள் சோலை அவர்கள் என்னை அழைத்து கொண்டு அமரர் நாஞ்சில் சம்பத் வைரவன், நாஞ்சில் வைரவன் இல்லை, அவர் நாஞ்சில் சம்பத் அமைச்சராக இருந்தார், நாஞ்சில் மனோகர், சாரி சாரி சாரி, நாஞ்சில் மனோகரம் அவர்கிட்ட பிரசாவத்தில் அழைச்சிட்டு போவார். போன உடனே, அண்ணே உங்கள் அரசு எந்த நிமிஷமும் டிசிசிய போகப்படப்படுகிறது, இவ்வளோ போலீஸாரிட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு, நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லி உடனே இவங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருக்கேன், இல்லைன்னா இது உங்களுக்கு பெரிய பின்விளைவு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே சோழ இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பொருள், நாளைக்கு நான் தலைவர்கிட்ட பேசி நாளை இவங்களுக்கு நான் உத்தரவு போடுறேன்னு சொன்னார். அன்றிரவே இந்த அரசு கலைக்கப்பட்டு விட்டு, எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டு விட்டார். எங்களுக்கு எல்லாமே ரொம்ப தூரமாக போகிறது மாதிரி தெரிஞ்சு, ஏன்னா சங்கம் வேண்டும்னு போராடினவன் திரும்ப வேலை வேண்டும் போராட வேண்டிய கட்டத்தை கொண்டு சூழலை தள்ளிடுச்சு, ஏன்னா எல்லாரும் வீட்லேயும் குடும்பம் இருக்குது, எல்லோரும் குழந்தை குட்டி இருக்குது, எல்லாருக்கும் வயிறு இருக்குது, அந்த கட்டத்தில் நிற்கும் போது எங்களால் எதுவுமே செய்ய முடியாமலே திரும்ப சோலை அவர்கள் என்ன அழைச்சி என்ன சொல்கிறார்னா, சொல்ல பற்றி நீங்கள் தலைவரை போய் பாருங்க, யாரை கலைஞரை போய் கேளுங்க, எங்களுக்கு சங்க உரிமை கொடுக்குறான்னு கேளுங்க, சங்கம் கொடுக்க முடியுமா, கொடுக்கம்னா அங்கே போயிருங்க, இல்லை நீ எம்ஜிஆர்கிட்ட வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன். நேர தலைவர் கலைஞரை பார்த்தோம், அவர்கிட்ட ஆற்காடு வீரர் சாமி எல்லாம் இருந்தாங்க, நாங்கள் ஒரு 4 பேருக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு சாராரு, அதில் லோபஸ் லோபஸ் வெளியே வந்தார், லோபஸ் பிரிட்டோ சார்பாக அவருடைய தம்பி, இன்னும் 2 பேர் கிராமங்களில் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் 30 வருஷம் ஆயிடுச்சு, நானே இது நடந்த 1980 கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்த பிற்பு சங்கத்தை பற்றி யோசிக்கிறான்னு சொல்லிட்டேன், இப்போ அதை பற்றி பேச முடியாது, ஆட்சிக்கு வந்தாலும் பேசுவோம் அப்படின்ட்டு. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவர் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவருடைய மனநிலை போலீஸ் சங்கத்துக்கு எப்போவும் எதிராக வேண்டாம், கலைஞரை பொறுத்தவரை அதாவது மிக உயர்ந்த மனிதர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, ஆனால் இதே மாதிரி விஷயங்களுக்கு அவர் வந்து வலதுசாரிகள் பேசுகிறார் உள்ளவர், நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவார், ஆனால் சங்கம் கொடுக்க தயார் இல்லைங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதோடு அவருடைய ஆலோசனைகளும் எங்கிட்ட தான் சொன்னாங்க, நீங்கள் தலைவர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க, சங்கம் இது அவர்கிட்ட கேட்டிங்கன்னு நடக்காது அப்படின்னு அவருக்கு வேண்டியவர்கள் சொல்லிட்டாங்க. அடுத்த கட்ட எம்ஜிஆரை போய் சந்திக்கும் போது எங்களுக்கு பயம், ஏன்னா போலீஸ் இப்போது எம்ஜிஆரால் ஏறத்தாழ 2000 பேர் டிஜி செய்யப்பட்டிருக்காங்க, 14000 பேர் இலாக்கா ரீதியாக தண்டனைப்பட்டிருக்காங்க. அமர எம்ஜிஆர நான் சந்திக்கிறேன், ஏன்னா மற்ற போலீஸாரை கூட்டிட்டு போதுக்கு எனக்கு பயம், பத்திரிகையாளர் ஐயா சோலை அவர்கள் என்னை அழைத்து கொண்டு துணைக்காக இன்னொரு நண்பர், அவரும் பத்திரிகையாளர் தான், ஏன்னா இன்னொரு போலீஸ்காரரை கூட்டிட்டு போக கூட எனக்கு பயம்,
அவங்க நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்க, எம்ஜிஆர்கிட்ட போய் அடிபடிச்சிட்டாங்க, இல்லை எதுக்கோ ஏமாந்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. அவர் நம்பிக்கையுரிய ஒரு பத்திரிகையாளர்மான் தான் எம்ஜிஆர் கூட போய் சந்திக்கணும். பார்த்த உடனே ஒரு ஒரு சாதாரண நபரை மாறி ஒரு முதல்வர் அப்பா அவருடைய அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு விட்டது. இருந்தாலும் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரேன், சங்கம் தர்றேன், டிஸ்மிஸ் போலீஸாருடைய எல்லாத்துக்கும் வேலை தரேன், அதோட பேக் வேஜஸ் அவங்க இழந்த சம்பளத்தையும் நான் கொடுக்குறேன். இப்படி எங்களுடைய இழப்புகள்லாம் சரி செய்து மீண்டும் சங்கமும் கொடுக்கன்னு சொல்லும்போது நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட வேண்டிய கட்டாய நிலையில் தான். ஏன்னா ஒரு சராசரி நபர் நாங்கள்லாம் ஒரு அன்றைய அன்றாட காட்சிகள் அன்றைய பொழுது கூட கழிய முடியாத அளவுக்கு வசதியற்ற நிலையில் இருக்கும்போது இந்த நாட்டை ஆண்ட ஒரு பெரும் சக்கரவர்த்தி கொண்ட எம்ஜிஆர் ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது நாங்கள் அதை தவிர்க்கவே முடியாது. நான் சொன்னேன், சரியா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், நீ எங்களுக்கு சங்கம் கொடுப்போம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம். இந்த காலகட்டங்களில் எனக்கு மட்டும் சோலை அவர்கள் வந்து அவருடைய பத்திரிகையில் மக்கள் செய்தி பத்திரிகையில் எனக்கு சபிட்ட துணை ஆசிரியர்கள் கொடுத்தாரு. எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ ஐயா பெரியவர் குசேலருடைய யோசனை இப்படி தான் கேள்விப்பட்டேன், அங்கே எனக்கு ஒரு சபிட்ட வேலை கொடுத்தாங்க. அந்த சம்பளம் பெருசு இல்லை, அந்த வேலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. எப்போதுமே ஒரு மிகப்பெரிய அறிஞரோட கூட இருந்து எங்களுடைய பிரச்சனைகளை காய் நகர்த்ததுக்கு வசதியாக அந்த அலுவலகம் பயன்படுது. எங்களுடைய போலீஸ் இந்த பிரச்சனைகளை அணுகுவதற்கும் வெளியே இருக்க போலீஸ் ஆஃபீஸரால் எனக்கு எந்த தொல்லையும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் முதல்ல அவங்களுடைய குறிக்கோள். ஏன்னா போலீஸ் போராட்டத்தில் ஒரு முக்கியமான பார்ட் நான் எடுத்து செஞ்சதுனால எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருக்க பயம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய மக்கள் செய்தி பத்திரிகையிலே ஒரு துணை ஆசிரியர் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஒன்றை சொல்ல நான் மறந்துட்டேன், போலீஸ் போராட்டம் அறிவித்த உடனே தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு முக்கியமான போலீஸாருக்கு சொன்ன பலமான வயர்லெஸ் அதாவது தந்தி இல்லா கம்பின்னு சொல்லுவாங்களா வயர்லெஸ்ஸும் போலீஸ் தொலைபேசி இணைப்பகமும் போலீஸ் சங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சு. இவங்க அரசு செய்தியோ அதிகாரிகள் செய்தியோ இவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு தேசத்தில் புரட்சியை வெடிச்சா என்ன நடக்குமோ அதே போல் இந்த போலீஸ் சங்கமும் போலீஸ் தொலைபேசி இணைப்பகமும் அந்த வயர்லெஸ் கம்பிலா தந்தியும் முழுக்க முழுக்க போலீஸ் போராட்ட செய்திகளை மட்டுமே ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு ஏறத்தாழ ஒரு வாரம் வந்து எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. அதன் பின்புதான் அரசு எங்கள் மீது மிகப்பெரிய கொடூர தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தது. 33 நாள் போராட்டத்தில் அந்த 33 நாள் போராட்டத்தில் இது முன்னால் நான் சொல்லணும், அதை பின்னால் நான் சொல்கிறேன். இந்த காலகட்டங்களில் எலெக்ஷன் வருது, தேர்தல் வரும்போது அதுவரை வந்து எம்ஜிஆர் ஆட்சி வருவாருங்க நம்பிக்கை இல்லை. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி வருவாருங்க நம்பிக்கை வந்த உடனே எங்களுடைய சார்பு நிலை நாங்கள் வந்து அதுவரை கலைஞரை நம்பி தான் போராடினோம். அவர் சங்கம் கொடுக்க மாட்டா முடிவு வந்த பிறகு யாரால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டமோ அந்த எம்ஜிஆர் பின்னால் நாங்கள் போயிட்டோம். அவருடைய வாக்குறுதி அவர் திருச்சியில் வச்சு ஒரு ஹோட்டலில் போலீஸ்காரன எங்களுடைய பிரதிநிதிகளை சந்திச்சு உங்களுக்கு நாங்கள் சங்கம் தரேன்னு ஒரு நோட்டை கிழிச்சு கையெழுத்து கொண்டே கொடுத்தார். நான் வந்தால் உங்களுக்கு சங்கம் தருகிறேன், வேலைக்கு உத்தரவாதம், எந்த உங்களுக்கு இழப்பு இருக்காது, ஒரு பேப்பர் எழுதி அதில் வேடிக்கை என்னென்னா அந்த பேப்பரை நான் உடனே தான் பார்த்தேன். அது கூட என் கைக்கு வரல, சொல்ல நினச்சி அண்ணா நீங்களே வச்சுக்கோங்க நான் வச்சு என்ன விட போகிறேன்னு சொல்லி அதை கொடுத்துட்டேன். அப்படி அவர் வந்து ஆத்மார்த்த ரீதியாக எங்கள் பிரச்சனை தலையிட்டதுனால அவர் மேலே எங்களுக்கு ஈடுபாடும் அதிகமாயிடுச்சு. திரும்ப எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த உடனே சொல்றாரு, அன்று ஏறத்தால எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஜூன் மாதம் 10ஆம் தேதி பதவி ஏற்கிறார் எங்கள் மூன்று வச்சு நான் பத்திரிகையாளர் முறையில் செய்தி சேகரித்து சோலை அவர்கள்ட்ட கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 4 மணிக்கு அவரை எம்ஜிஆர் சோலையை கூப்பிட்டு சோலை உலகமே வந்து என்ன ஊரே வந்து என்ன பார்க்கு நம்ம போலீஸ் யாருமே என்ன பார்க்க முடியுன்னு ஆதங்கப்பட்டதாக என்ன உடனே சொன்னார். அன்று ராமாவரம் தொடர்ந்து போகக்கூட எங்கள்கிட்ட காசு வசதி இல்லை, ஏன்னா போனால் ஒரு கார் வேணும், அதுக்கு பெரிய வாய்ப்பு வசதி கூட இல்லை. உடனே சுந்தரத்துக்கு ஒரு டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ஒரு கார் கொடுத்துருந்தார். அந்த காரில் நான் சோலை அவர்கள் சுந்தரம் எங்களுடைய சங்கத்தைச் சேர்ந்த மோசா அவர்களும் நேரம் போய் எம்ஜிஆரை சந்தித்தோம். வெளியே பொதுமக்களை சந்திச்சுக்கிட்டு உடனே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ஷேக்கன் பண்ணி எங்களெல்லாம் பார்த்தாங்க.
இப்படி காலகட்டங்களில் அவர் போட்ட முதல் உத்தரவு போலீஸ் இனி ஆடலி முறை ஒழித்து விட்டேன். இது என்ன 1980 ஆட்சிக்கு வந்த போட உடனே ஆடலி முறையை ஒழித்து விட்டேன்னு சொல்லி, ஆடலி முறைனா ஒரு சாதாரண போலீஸ்காரன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் வேலை செய்யணும், அவன் வீட்டில் சமையல் கட்டு வரைக்கும் பொட்டாடி குத்து வச்சு கொடுக்குறது, கடைக்கு போகிறது, பிறகு ஒரு வேலைக்காரன் லைக்கி வேலைக்காரன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா ஆடலி முறை ஒழித்து விட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதுக்குரிய ஒரு பியூனையும் கொடுத்தார், ஒரு உதவியாளரையும் அரசாங்கம் அது மாற்றாக கொடுக்கு. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிக்கிட்டான்னா கொட்டை குத்தம் பாட்டுக்கு ரிட்ட தாப்பா மாதிரி அந்த பியூனையும் வச்சுக்கிட்டான், இந்த ஆடலியும் வச்சுக்கிட்டான். ஏன்னா இந்த ஆடலி வேலை வந்து அவ்வளோ சுகமான வேலை, போலீஸ் வேலைன்னா கஷ்டப்படணும், வெயில் அடிக்கணும், பிரேடு போகணும். ஆனால் ஆடலி போகிறேன்னா அவன் வீட்டில் உள்ள வேலைகள் தானே, இப்படி பல பேர் வந்து பல தொழில் செய்கிறவங்களும் ஆடலி போய் அப்படி உட்காந்துருவாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ கூட நாங்கள் ஆடலி முறையை ஒழிச்சிட்டு முதல்வர் பேசினான்னு பார்த்தேன். ஆடலி முறையை 1980 ஜூன் மாதம் 11 தேதியே வந்து எம்ஜிஆர் ஒழித்து தூரிச்சிட்டாங்க. ஹலோ, போராட்டத்தின் மூலம் ஆடலையும் வச்சுட்டாங்க, பியூனையும் வச்சுக்கிட்டாங்க, பியூனும் சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, பியூனையும் வச்சுக்கிறது ஆடையில வச்சுக்கிறாங்க. இந்த போராட்டத்தின் மூலம் போலீஸார் பெற்ற பலன் என்னன்னு ஒரு பெரிய கொஸ்டின். நிறைய பலன் கிடைச்சு. என்ன பலன் அப்படின்னா, சிறந்த அடிமைகளுக்கு என்னென்ன கிடைக்குமோ அவ்வளவும் அரசாங்கம் கொடுத்துருச்சு. அவங்களுக்கு அற விலையில் ரேஷன் அரிசி இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரிஸ்க் அலவுன்ஸ், அதாவது ஆபத்து பல படினருக்கு பேர், அந்த பணமும் எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக கிடைச்சது. அதே மாதிரி பழைய மாதிரி வந்து துரை எஜமானுக்கு பேரெல்லாம் சவுத் சைட்லாம் இப்போ வந்து இல்லை. அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஊழியர்கள் லெவலில் தான் இன்று சவுத்தில் மாறிடுச்சு. இந்த மாற்றங்கள்லாம் மாறிடுச்சு. தமிழ்நாடு காவல்துறை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துருச்சு. ஆனால் இவங்க எதிர்த்த சங்கங்கள் தான் வந்து இதை கிடைக்கல. அதுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இவர்கள் ஒரு மெஜாரிட்டி பீப்புள் வந்து கரெக்டர், எந்த ஊழல் பேர் விளையாடும் ஒன்று சாதிக்கவே முடியாது. ஊழல் இல்லாமல் இருக்குன்னா மகாத்மா காந்தியை விட வலிமையாக இருந்தால் தான் ஊழல் இல்லாமல் இருக்கவே. ஒரு மகாத்மாவோட 10 மடங்கு யோகியராக இருந்தால் தான் வந்து ஊழல் இல்லாமல் இருக்கவே முடியும். அது நாடு முழுக்க சேர்ந்தால் கூட 10 பேர் 20 பேர் சேர்ந்ததே கஷ்டம். நான் பார்த்துருக்கேன் காவல்துறையில் கூட யாருக்கும் பச்சை தண்ணி கொடுக்காம வேலை மற்ற போலீஸாரையும் நான் பார்த்துருக்கேன். நான் கூட அப்படித்தான். ஏன்னா நான் வந்து கரெக்டாக இருந்தேனா எப்போவும் காலியாக இருப்பேன், சரண் அடைஞ்சிருப்பேன். இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஆட்கள் தலைவர்கள் கிடைக்கும் போது அவங்க பாதத்தில் விழுந்து நான் வந்து என்னை காப்பாற்றுன்னு நான் போயிருப்பேன். யாரிடமும் நாங்கள் வந்து எந்த சந்தர்ப்பத்தையும் தடையில்லை. இப்போ கூட போராடிட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே ஒரு சமூகம்னா அது போராடிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் நல்லது கிடைக்கும். போராடாத சமூகம் வந்து எப்போவுமே வந்து அது வந்து சமூகத்தில் வந்து உயர்ந்த இடத்துக்கு வரவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச திரும்ப அமரர் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் போட்ட முதல் உத்தரவு ஆடல் முறையை ஒழித்து விட்டேன் கூட, அத்தோடு போலீஸார் அனைவருக்கும் வேலை கொண்டு கொடுத்து விட்டார். அதோடு அவருடைய இழந்த சம்பளங்கள் அவ்வளவு நாட்களுக்குரிய சம்பளத்தையும் அரசே கொடுக்க அவர் ஆணை பிறப்பித்திருந்தார். எந்த இழப்பும் யாருக்கும் ஏற்படவில்லை. ஒன்றே ஒன்று, எந்த கோரிக்கைக்காக போராடினாமோ அதை எம்ஜிஆர் அவர்களாலே நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் இந்த போலீஸார் சந்தர்ப்பவாதங்கள் எங்களை 2-3 சிஐடி வச்சு பிரிச்சுட்டாங்க. என்னென்ன பிரச்சனை? அதாவது சங்கத்துக்கு, அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஆடலிகளாகவே சேர்த்து அந்தந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஜெயிக்க வச்சுட்டான். ஒன்று அவன் கையால் வச்சு. ஆனால் எங்களை மாதிரி ஒரு சிலர் தான் வந்து இண்டிவிஜுவலாக வெளியே வர முடிஞ்சது. அதுக்கு பிறகு ஒரு சென்னைக்குள்ள சங்கம் செயல்பட்டுச்சு. அது அந்த சங்கம் ஒரு 56 நடந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஒழிச்சுது. ஏன் அப்படின்னா, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி போலீஸாருக்கு கடன் கொடுக்குமாறி கொடுத்து இவரை சுரண்டிக்கிட்டு இருந்தான். அந்த சங்கத்தை அந்த நாங்கள் அந்த எலெக்ட் பண்ண சங்கம் அந்த நாராயணன் தலைமையில் அவர் தலைவராக இருந்தார். அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒழிச்சதோட அதனுடைய வேலை சகாப்தம் முடிச்சு போச்சு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த சொசைட்டி கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு 4 மாதம் கட்டினோன்னா சம்பளத்தை நீங்கள் லோன் வாங்கிக்கலாம்.
அது எனக்கு எழுக்கணுமோ அது வந்து போலீஸாருக்கு ஒரு பாதகமான சங்கமாக தான் நாங்கள் வந்து பார்த்தோம். என்னன்னு எங்களால் சொல்ல தெரியல, நாட்கள் கடந்து போயிடுச்சுலாம். சரி சரி. ஆமாம், அதோட அந்த அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். சங்கத்தை மட்டும் அவர் கொடுக்க நினைச்சு கூட கொடுக்க முடியல. அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறார். ஒரு நாள் சோலை அவர்கள் சொல்றாங்க, ராயப்பட்டாவோட ஜேபிஆர் போய் பாருங்க அப்படின்னு. ரெண்டு முறை நாலு மட்டும் பாருங்க என்ன. நான் ராயப்பட்டாவில் அலுவலகத்துக்கு காத்திருக்கும் போது திடீர்னு போன் வந்து எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காருன்னு சொல்லி, அதோடு எங்களுடைய சகாப்தம் தொடர்ந்து கட்டாயிப்போது. அதுக்குறைய எம்ஜிஆர் நாங்கள் தொடர்பு கொள்ளவே முடியல, எங்களுடைய கோரிக்கையும் வலியுறுத்த முடியல, அதுக்குரிய நபரும் வரலை. அதான் காரணம். ஏறத்தால மோஸ்ட்லி ஒரு வரலாறு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.